நாய்களின் அடுத்த பாய்ச்சல். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. கங்கை தூய்மை திட்டம், புதிய சாலை அமைத்தல் போன்ற திட்டங்களால் 7.5 லட்சம் கோடிகள் ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்ட சிஏஜி அதிகாரிகள் விரட்டப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 7.5 லட்சம் கோடி ஊழல்னு. குறிப்பாக அந்த பாரத் மாலா பரியோஜனான்னு அந்த இந்தியாவை இணைக்கக்கூடிய அந்த சாலை திட்டத்தில் போடப்பட்ட அந்த சாலைகள் போடுறதுல நடந்த ஊழல், துவாரகா எக்ஸ்பிரஸ் வேன்னு துவாரகா விரைவு சாலைகளில் போட்டதில் நடைபெற்ற அதிகமான பண செலவு, அப்புறம் வந்து சுங்கச்சாவடிகளில் வந்து தேவையில்லாமல் கட்டணங்களை வசூலித்ததால் ஏற்பட்டதில் 154 கோடி ரூபாய் நடந்திருக்குது. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத்னு பிரதமருடைய சுகாதார காப்பீட்டு அந்த திட்டத்தில் வந்து பலனாளிகளுக்கு வந்து 7.5 லட்சம் பேருக்கு ஒரே மொபைல் நம்பரை வச்சு 24.3 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் 4761 பலனாளிகளுக்கு வெறும் 7 ஆதார் கார்டை வச்செல்லாம் இதாக இருக்குது. இறந்து போனவங்க 88,670 பேருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தியதா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா அதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 7 ஸ்கீம்ஸ் வந்து அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு வந்து தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் தான் உத்தமர்கள், இந்தியாவை ரட்சிக்க வந்த ரட்சகர்கள் என்று மார் தட்டி கொண்டிருந்த மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் இன்றைக்கு சிஏஜி அறிக்கை மூலம் நடுத்தருவில் இழுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதித்துறை காவிகளால் கபளீகரம் செய்யப்பட்டு நீதிகள் அநீதிகளாக மாற்றப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வெளிப்படையாகவே நீதிமன்றமே ஓரவஞ்சனையான தீர்ப்பை வழங்கி அங்கே பாபர் மசூதி இடித்தது குற்றம்தான். அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்ததாக சான்றுகள் இல்லை. பூமியை தோண்டி பார்த்ததில் கீழே கட்டிடம் இருந்தது உண்மைதான். அந்த கட்டிடம் இந்து கோவிலாக இருந்ததற்கு சான்றுகள் இல்லை. எல்லாமே தவறுதான், குற்றம்தான். ஆனாலும் அந்த இடம் அயோத்தி ராமருக்குத்தான் என்று தீர்ப்பு வழங்குகிறது. சட்டத்தை வளைக்கிறார்கள், உச்ச நீதிமன்றத்தை வளைக்கிறார்கள், தங்கள் விருப்பம் போல் தீர்ப்பை எழுதி கொள்கிறார்கள். ஒவ்வொன்றும் அவர்களின் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற செயல்களாகத்தான் அமைந்திருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகம் மறுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன. இந்தியாவில் இனவாதம் தலைதூக்கிவிட்டது என கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டித்து இந்திய தூதரை வெளியேற்றும் அளவிற்கு அவமானத்தை தேடிக் கொடுத்திருக்கிறது பாஜக அரசு. பாரத் மாலா ஊழல், அயோத்தி மேம்பாட்டு திட்ட ஊழல், உதான் திட்ட ஊழல், ஆயுஷ்மான் பாரத் ஊழல், முதியோர் ஓய்வூதிய ஊழல், சுங்கச்சாவடி கட்டண ஊழல், இந்துஸ்தான் விமான ஊழல், பிஎம் கேர்ஸ் நிதி ஊழல், இராணுவ தளவாடங்கள் வாங்கியதில் ரஃபேல் ஊழல் என சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெறாத மெகா ஊழல் பாஜகவால் பகிரங்கமாக நடத்தப்பட்டது. டிஜிட்டல் பரிவர்த்தனை என்கிற பெயரில் ஏழைகளின் உழைப்பால் வந்த பணத்தை வங்கிகளில் செலுத்த கட்டாயமாக்கப்பட்டது. அந்த பணத்தை அம்பானி, அதானி, நீரவ் மோடி, மல்லையா போன்ற பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டு வாரா கடனாக தள்ளுபடி செய்தது பாஜக அரசு. கடன் சுமைகள் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தலைகளில் சுமத்தப்பட்டது. மத பிரிவினைகள், சாதிய மோதல்கள், உலகம் கண்டிராத ஊழல்கள், அரசு நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்த துரோகங்கள் போன்ற அவலங்களை மறைப்பதற்கும் மக்களை மழுங்கடிப்பதற்கும் தேச ஒற்றுமை, தேசப்பற்று, ஆன்மீகம், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் என்ற போலி நாடகங்களை அரங்கேற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது பாசிச பாஜக. மதவாதிகளின் கைகளில் ஆட்சியும் அதிகாரமும் சென்றால் இந்தியாவும் இந்திய மக்களும் மீண்டும் ஒரு சுதந்திர யுத்தத்தை சந்திக்க நேரிடும் என டாக்டர் அம்பேத்கர் எச்சரித்தது உறுதியாகி இருக்கிறது. மதவாதம், சாதியவாதம், சனாதனம், பிறப்பால உயர்வு தாழ்வு, மேல் கீழ், இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு
எதிரானவங்க நாங்க. இப்ப 10 வருஷம் தொடர்ந்து பிஜேபி சென்ட்ரல்ல ஆட்சியில இருந்துட்டாங்க. மதவெறி அரசியல் தான் வந்து அவங்களுக்கு பிரதானமா இருந்திருக்கு. கார்பரேட் நலன் தான் ரொம்ப பிரதானமா இருந்திருக்கு. ஒரு புறம் வந்து சனாதன மயமாதல், இன்னொரு புறம் கார்பரேட் மயமாதல். மற்றபடி இந்த அரசாங்கத்தை நாங்க வல்லரசாக்க போகிறோம், நாடு வந்து உலக அளவுல வந்து பெரிய வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல. அதை விட மோசமா முன்ன இருந்ததை விட மோசமான நிலைக்கு தான் வந்து தள்ளப்பட்டிருக்கு. பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்கள்ல முன்ன தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு மத்திய அரசு அதிகார குவிப்பை எதிர்க்கிற போராட்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள்ல கூட அந்த விழிப்புணர்வு உருவாயிருக்கு. இப்ப இந்தி திணிப்பை வந்து அவங்க எதிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. தாய் நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களே, நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி, ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, சமத்துவமா, சனாதனமா, சுதந்திரமா, அடிமைத்தனமா, சமூக நீதியா, சமூக அநீதியா, அரசமைப்பு சட்டமா, மனுநீதி சட்டமா? பாஜகவை வீழ்த்த வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டை கட்டமைக்க எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேசிய தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள், சர்வாதிகாரத்திற்கு எதிரான தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, ஜனவரி 26 சிறுகனூர் திருச்சிராப்பள்ளி. எழுச்சி தமிழர் தலைமையில் அணிவகுப்போம். தாய் திரு நாட்டை மீட்டெடுக்க சூளுரைப்போம். வீரட்டும் சர்வாதிகாரம், மீண்டு எழட்டும் ஜனநாயகம்.